தாட்டு, திங்கிங், ஆக்ஷன். நல்ல செயலாக இருந்தால் குட்டு, சரியில்லாத செயலாக இருந்தால் கில்ட். சரி, இந்த நாலும் வச்சுக்குவோம், நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. எண்ணம், சிந்தனை, செயல், குற்ற உணர்வு, இது வந்து ஒரு வட்டம் மாதிரி கற்பனை வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு என்ன வருதுங்க? எண்ணத்துலேருந்து என்ன ஆகுதுங்க? சிந்தனைக்கு அப்புறம் என்ன ஆகுதுங்க? செயலுக்கு அப்புறம் என்ன ஆகுதுங்க? நம்ம ஒரு பேட் ஹேபிட்டுக்கு மட்டும் சிந்திக்கிறதுனால கில்ட்டுன்னு மட்டும் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? கில்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இந்த கில்ட்டிலிருந்து மறுபடியும் அது எண்ணத்தை மறுபடியும் தூண்டுது, சிறப்பு. அதனால தான் அது என்ன, இது இப்போ இந்த ஒரு ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க தெரியுங்களா, எண்ணம் ஏரோ மார்க், சிந்தனை ஏரோ மார்க், செயல் ஏரோ மார்க், கில்ட்டு ஏரோ மார்க் டு எண்ணம். இது என்னங்க, திருப்ப திருப்ப என்ன ஆகுதுங்க? ஆகுது, எண்ணம் சிந்தனை செயல் குற்ற உணர்ச்சி, மீண்டும் எண்ணம் சிந்தனை செயல். நம்ம வந்தான் சுட்டான் சத்தான் அதே கதை தான். திருப்பி திருப்பி என்ன ஆகிட்டு இருக்குதுங்க? சுழற்சி மாதிரி திரும்ப 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 சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நம்மளால் அதனால தான் ஒன்று பற்றினா என்ன ஆகிடுது, இல்லை ஒன்று பற்றினோடனே அடுத்தது தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு, மறுபடியும் அது வந்து அந்த கண்டினியூஷன் தொடர்ந்து தொடர்ந்து என்ன ஆகிட்டு இருக்குதுங்க, சுற்றிக்கிட்டே இருக்குது. செக்கு மாடுன்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா? எண்ணெய் ஆட்டுற மாடு பார்த்தீங்கன்னா அந்த வீல் போட்டு அந்த கம்பில் வந்து மாட்டை இணைச்சிருவாங்க. மாடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ நேரம் சுற்றினாலும் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்தை விட்டு, அது மாதிரி தீய புழக்க எண்ணெயை விட்டு போகணும் போகணும்னு நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அது பின்னாடியே ஓடிக்கிட்டே நிறுத்தாமல் நம்மளை அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, எண்ணம் சிந்தனை செயல் குற்ற உணர்ச்சி, மறுபடியும் எண்ணம் சிந்தனை செயல். அது நம்மளை என்ன பண்ணுறது, அந்த மாட்டு வண்டியோடு நம்மளை நாம் மாடு மாட்டு இணைச்சி சுற்றுற மாதிரி நம்மளை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், தீய புழக்கத்தோடு இணைச்சிக்கிட்டு விடுபடணும் விடுபடணும்னு தெரியாமல் நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம், அந்த வட்டத்திலேயே சுழன்று கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? சரி, இப்போது தாட்டுன்னா நமக்கு அதில் வேலை இருக்கா இல்லையா? இல்லை. திங்கிங்கில் நாம் எடுத்து எஃபோர்ட் பண்ணுறது பேர் திங்கிங். செயல் செய்கிறது அறிவுடைமையோடு செய்கிறோம். தப்பான ஒரு செயலை செஞ்சிட்டேன், செஞ்ச உடனே எனக்கு வந்து குற்ற உணர்ச்சின்னு வருது. குற்ற உணர்ச்சி என்பது எண்ணமா சிந்தனையா? இல்லை இல்லை, இதில் குற்ற உணர்ச்சியை எண்ணம் என்று கூறுபவர்கள் யார், கை தூங்க பார்ப்போம். சரி, என்ன அரக்கையே அதையும் ஆப்பா. சரி ரைட்டு, என்ன குற்ற உணர்ச்சியை சிந்தனைன்னு சொல்கிறவங்க? சரி சரி, எதன் அடிப்படையில் சிந்தனைன்னு சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை சார், தாட் வந்துச்சு, திங்கிங் ஆச்சு, ஆக்ஷன் ஆகிடுச்சு. ஆக்ஷன் ஆன வாட்டி குற்ற உணர்ச்சிங்கிறத நீங்கள் ஏற்படுத்துகிறீங்களா தாமா வருகிறதா? தானாக வந்தால் இல்லைங்கய்யா, தாட்டு வந்தது தானாக வந்துச்சு, அதுக்கப்புறம் சிந்தனை நடத்திட்டோம், அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஆகிப்போச்சு, அதுக்கப்புறம் ஏற்படுற கில்ட்டுன்றது செயல் முடிந்த உடனே சே இப்படி பண்ணிட்டேனே சொல்கிறோமா இல்லையா? சே எவ்வளோ தூரம் நினச்சேன், கடைசியாக செஞ்சிட்டேன்பா, எவ்வளவோ இருந்தேன் டப்புன்னு அடிச்சிட்டேன், சொல்கிறோமா சொல்லியா? இல்லை அதான் சொல்கிறேன், அந்த ரெண்டாவது அந்த செயல் முடிந்த உடனே நாம் செஞ்சது சரியில்லைன்னு நமக்கு தோன்றதுக்கு பேர் என்னங்க, அதுதான் குற்ற உணர்ச்சி, கில்ட்டு. அதுதான் குற்ற உணர்ச்சின்னு வச்சிங்க. அது வந்து நாமளாக சிந்திக்கிறதுலாம் கிடையாது, அந்த செயல் முடிந்த கணம் என்ன வருதுங்க, நேச்சுரலாக வருது. அப்போ அதுவும் வந்து குற்ற உணர்ச்சி என்பதும் ஒரு எண்ணமே, எண்ணம்னு எடுத்துக்கிறது தான் முதல் கான்செப்ட். அப்போ தாட்டுன்னு சொன்னேன், திங்கிங்னு சொன்னேன், ஆக்ஷன்னு சொன்னேன், கில்ட்டுன்னு சொன்னேன். ஒன்றுனால என்னங்க நண்பர்களே, கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸேஷன் ஆகிக்கலாம். ஒன்றுனால என்னங்க தாட்டு, ஒன்றுனாலையும் நமக்கு வேலை இருக்கா இல்லையா? சூப்பர், அவ்வளோதான். இப்போ வந்து திங்கிங் அண்டு ஆக்ஷன் ரெண்டு தான் இருக்குது,
சரியா? இப்போ ஒன்று நாளே நமக்கு வேலை இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டோமா? என்னங்க? ஆமாம், கில்ட்டுங்கிறதும் ஒரு தாட்டுன்னு எடுத்துக்கிறோம் சார். கில்ட்டுங்கிறதும் தாட்டுன்னு எடுத்துக்கிறதுனால தாட்டுக்கு என்ன வேலை? தாட்டுன்னா கில்ட்டுனாலும் அதுவும் ஒரு தாட்டு தானே, சரியா? அப்போ ஒன்று நாள்லேயும் நமக்கு என்னங்க வேலை இல்லை. இப்போ திங்கிங் அண்ட் ஆக்ஷன் மட்டும்தான். இப்போ வந்ததை சிந்திக்கிறதுங்கிறது தெரியுது, இல்லை இல்லை, நாம் தான் நம்மளாம் தெரிஞ்சு தான் நம்ம சிந்திக்கிறோம், தெரிஞ்சு தான் என்ன பண்ணுறோம், செயலும் செய்கிறோம். தெரியாமல் செய்கிறோமா தெரிஞ்சு செய்கிறோமா? இப்போ அடுத்த கேள்வி, என்னப்பா இப்படி எங்கப்பா கடைசியாக சுற்றி சுற்றி எங்கப்பா வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்கன்னு வச்சிங்க. இல்லை இல்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஏன்னா இது வந்து ஏன்னா லைஃப்பில் நம்ம இதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம். சும்மா எதையோ ஒன்று சொல்லிட்டு போகிறதில்ல, ரியலாக நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறத பேசுனா தான் அது என்னங்க நமக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமா இல்லையா? ஒரு கிளாரிட்டி வரணுன்றது தான் நம்ம இவ்வளோ தூரம் போகிறோம். இப்போ சிந்தித்தல் செயல்படுதல்ங்கிறது மட்டும் நாம் செய்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போயும் மாற்றி பேசலை, இப்பயும் அப்படியே தான் பேசுகிறேன். சிந்தித்தலும் செயல்படுதலும் நாம் தான். என் அறிவுக்கெலாம் தெரிஞ்சு செயல் சிந்திக்கிறேன்னா செயல்படுறேண்ணா, என் அறிவுக்கு தெரிஞ்சு தான் சிந்திக்கிறேன், என் அறிவுக்கு தெரிஞ்சே தான் செயல்படுறேன். கரெக்டாக? அது தப்புன்னு சொல்ல, அது அப்படி தான் நடக்குது, ரைட்டா? இப்போ நான் வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணுறேன், இதை குடித்தா கேன்சர்னு எனக்கு தெரியாதா? இல்லை அது என்ன, அது கேன்சர்னு இல்லை, மொத்தமாக இது கெடுதல்ங்கிறது எனக்கு தெரியுமா தெரியாதா? கண்ணாடி ஆட்டம் தெரியும், மிஸ்டேக்குன்னு எல்லாம் வியாக்கியானமும் பேசிட்டு கடைசியாக என்ன பண்ணுவான், கடைசியாக வந்து அவன் ஒருத்தன் பற்ற வச்சதை பார்த்தா இங்கே என்ன ஆகிடும், கடை கடன் எடுத்து பற்ற வச்சு ஸ்மோக்கிங், கடைசியாக இதுதான். அடுத்தது ஆக்ஷனு, ஆக்ஷன் ஒன்று தான், எவ்வளோ பண்ணி கடைசியாக என்ன ஆகிடுச்சு ஓப்பா அப்படின்னு சொல்லி குற்றம் நினைச்சார். இந்த சர்க்கிள் தானே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பேடு ஹேபிட்டுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு ரூல் நாம் அமைச்சுக்கணும். இது யாருக்கு வேலை செய்யும் என்றால், இந்த புரிதல் வகுப்பில் இருக்கிறாங்க இல்லையா, மனதின் செயல்பாடு எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற நுட்பத்தை புரிஞ்சிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாம் சொல்கிற அணுகுமுறை உதவி செய்யும். நல்லா புரிஞ்சுக்கிங்க நண்பர்களே, காமன் பீப்புளுக்கு இது இது வந்து ஒரு ஹையண்டு கிளாஸ். நான் சொல்கிறது கொஞ்சம் நீங்கள் மேம்பட்ட நிலையிலிருந்து கவனிச்சுக்கணும், ஏன்னா உணர்வுகளை கையாளுகிற விஷயத்தை நம்ம சொல்லவோம், புரியுதுங்களா? இப்போ வந்து இது யாருக்கு வேலை செய்யணும்? இப்போ நாம் இதெல்லாம் நாம் என்ன ரோட்டில் இருக்க சாதாரண ஆட்கள் மாதிரி இருந்துருக்குறோமா, இல்லை எதையோ ஒன்று மனசு எப்படி சிந்திக்கணும்னு சொல்லிட்டு தான் மூணு நாள் அந்த ஆள்கிட்ட லீவு கிடைக்காமல் எங்கெங்கேயோ அவன் திட்டி இவன் திட்டி வீட்டில் திட்டி இது எங்கெங்கேயோ சொல்லிட்டு நாம் வந்து சேர்ந்துருக்கோம், உண்மையாக இல்லையா? நிறைய பேர் அப்படிலாம் கஷ்டப்பட்டுலாம் வந்திருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்களா இல்லையா? காரணம் இங்கே என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அப்போ நாம் வந்து இந்த மனசை எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சு நாம் கொஞ்சம் மனசை ஃப்ரீ ஆக்கிக்கணுங்கிற நோக்கத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த அடிப்படையில் செயல்படுறவங்களுக்கு இருக்கிற பேட் ஹேபிட்டை அவங்க அவங்களுக்குள்ளே எப்படி பார்க்கணுங்கிற அணுகுமுறை தான் நான் சொல்லித்தர அணுகுமுறை. நண்பர்களே புரியுதா? நார்மல் பர்சனுக்கு இந்த அணுகுமுறை பொருந்தாது, வேலை செய்யாது. முதல்ல அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரைட்? இதில் பயணம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அணுகுமுறை வேலை செய்யும், ஓகேவா?